திம்பம் மலைப்பாதையில் இரவு நேர போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு. தாளவாடியில் கடைகளை அடைத்து போராட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 11 மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இரண்டாவது நாளாக வேலை நிறுத்தம். 10 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை 20 காசுகள் குறைக்கப்பட்டு 4 ரூபாய் 40 காசுகளாக நிர்ணயம். வட மாநிலங்களில் முட்டை விலை தொடர்ந்து குறையும் நிலையில் தமிழகத்திலும் விலை குறைப்பு. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை மற்றும் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் பூத்து குலுங்கும் மரரோஜா. மரரோஜா பூக்களை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம். சேலம் ஓமலூரில் காய்கறி பயிர்கள் சாகுபடி அதிகரிப்பு. தரமான நாற்று மற்றும் விதை விற்பனையை உறுதி செய்ய அதிகாரிகள் ஆய்வு. வால்பாறை பகுதியில் தண்ணீர் குடிக்க சென்ற காட்டெருமை சேற்றில் சிக்கி தவிப்பு. 2 மணி நேரம் போராடி மீட்ட வனத்துறையினர். நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் 20க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் சுற்றித் திரிவதால் பயணிகள் அச்சம். நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ஒட்டன்சத்திரம் சுற்றுவட்டார பகுதியில் பீட்ரூட் விலை வீழ்ச்சி. போதிய விலை கிடைக்காததால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை. வேதாரண்யம் புஷ்பவனம் கடற்கரையில் படிந்திருந்த களிமண் சேறு. புது யுகத்தில் செய்தி வெளியானதைத் தொடர்ந்து 6 இடங்களில் களிமண்ணை அகற்ற நடவடிக்கை.